என்ற ஊரில் அமைந்திருக்கும் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் இனம் கூட்டிடும் யான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் அருமணம் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்வதற்காக இத்தலத்தில் அன்னை வேல் நெடுங்கனி அம்பாள் முருகனுக்கு வேல் கொடுத்த இடம். கந்தசெட்டி திருவிழாவில் ஐந்தாம் திருநாள் பஞ்சமி திதி காலை தேரோட்டம், இரவு தேரிலிருந்து இறங்கி அன்னையிடம் சக்தி வேல் வாங்கி சன்னிதானத்தில் கொண்டு வைத்து விடுவார்கள். அப்பொழுது இந்த முருகனுக்கு நமது உடம்பில் வேர்வை துளி ஏற்படுவது போல் முருகப்பெருமானுக்கு வேர்வை துளை 3 மணி நேரம் வேர்வை துளி உண்டாகும். வெண்பட்டு போட்டு ஒத்தி எடுப்போம், துடைக்க துடைக்க வேர்வை உண்டாகும். மறுநாள் சூரசம்ஹாரம். அதோடு இந்த சுவாமி வெண்ணலிங்கேஸ்வரர் என்ற பெயர். வசிட்ட மகிழ்ச்சியால் வெண்ணையை சிவலிங்கமாக்கி வழிபட்டார். சிவபூஜை முடிந்தவுடன் ஆத்ம சமயத்தில் அந்த லிங்கத்தை எடுத்தார். எடுக்க போகும்போது வராமல் சிக்கல் உண்டாயிற்று. அதனால் சிக்கல் இந்த தலத்துக்கு பேர். வசிட்ட மகிழ்ச்சி பூஜை பண்ண தலம் சம்பந்தரால் பாடல் பெற்றது. அன்னை வேல் நெடுங்கண்ணி சக்தியாயிராட்டி என்ற பெயர். முருகனுக்கு வேல் கொடுத்தமையால் வேல் நெடுங்கண்ணி பெயர். இவ்வூரிலே வேல் வாங்கி திருச்செந்தூர் சம்ஹாரம் செய்த ஐதீகம். அருணகிரிநாதரும் முருகனுக்கு பாடல் பெற்றது. அழகிய சிக்கல் சிங்கார வேலவர் சமரடை மித்த பூங்காரமாய்வரும் அசுரரை வெட்டி சிங்காரமாடிய பெருமாள் என்று பாடியிருக்கார். நமக்கு குடும்பத்திலும் எப்பேற்பட்ட இன்னல்கள் A to Z அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தலத்திற்கு வந்திருந்து சத்ரு சம்ஹார திருசதி என்ற அர்ச்சனை செய்து வழிபட்டால் எல்லா சத்ரு உபாதைகளும் நீங்கி நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும் என்பது நான் பலமுறை கண்டிருக்கேன். இவரிடத்தில் ஆலயத்தில் சுமாராக 40 வருஷம் வேலை செய்து இப்போ ரிட்டையர் பணியில் உள்ளேன். அதனால் அனுபவத்தினால் சொல்கிறேன், எல்லோரும் கிராம மக்களும் உலக மக்களும் இந்த கொரோனா வியாதி அதிசீக்கிரம் நிவாரணமாகி எல்லோரும் தலத்திற்கு வந்திருந்து நமது குடும்பத்தில் உள்ள சிக்கலும் உலகத்தில் உள்ள சிக்கலும் நீங்கி பெருமளவு வைவாங்கு வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சிக்கல் அமைந்துள்ளது. இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.